the answer நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. Example 3.25 we have solution. ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3.25 and 3.26 where the elasticity function is x by x minus 2. நெகட்டிவ் சார்பு கொடுத்துருக்கு, சார்பு வந்து கண்டுபிடிக்கணும். x equal to 6, y equal to 16 நம்ம இதுவே யூஸ் பண்ணணும். அப்ப நெகட்டிவ் சார்புனா அதுக்குரிய ஃபார்முலா நியூ ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டி. ஸோ நியூ நியூக்குரிய ஃபார்முலா ஒய் பை இ எக்ஸ் இஎக்ஸ் பை இஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டூ. இதுக்குரியது வந்து எக்ஸ் எக்ஸ் பை ஒய் then dx by dy equal to x by x minus 2. Dot la vandu mu equal to dx by dy idu vandu formula edhukku elasticity function adukuriya formula vandu mu equal to dx by z. For time vena check pannikalam dy by x இங்க வந்து ஃபார்முலா வந்து மாற்றி எழுதணும். இங்க இஒய் இந்த இடத்துல இஎஸ் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இஒய் பை இஎஸ் ஸோ இந்த இடத்துல டிஒய் பை இஎஸ் இது வந்து நான் வழக்கமா இருக்கணும் இல்லையா டிஒய் பை டிஎஸ் அதை ஞாபகத்தில் வச்சுன்னா இது வந்து தவறு வராது. என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒய் தான் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு ஸோ எக்ஸ் இந்த டிஎஸ் மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ டிஒய் பை டி இது வந்து இப்படியே இருக்குது இங்கேயே இருக்குதோ இங்கே எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் டூ இது அப்படியே ரெசிப்ரோக்கில் கொண்டு போயிருக்கு. இது அப்படியே ரெசிப்ரோக்கில் கொண்டு போனால் என்ன ஆகும் டிஎக்ஸ் மேலேயும் எக்ஸ் வந்து கீழே வரும். இங்கே பிகினிங்லேயே கூட எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிருக்கோம். ஓகே அப்புறம் இங்கே என்ன இருக்கு டிஎக்ஸ் ஒன் பை இந்த சைடு வந்து ஒன் பை ஒய் டிஒய் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ டி எக்ஸ் இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு சார் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ தான் பிகின் பண்ணலாம். ஸோ நியூ ஈக்குவல்ட்டு இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன வரும் இன்டெகிரல் ஒன் பை ஒய் டிஒய் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு கரெக்டு தான். இன்டெகிரேஷன் ஆன் போத் சைடு அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்டெப் வந்து இப்படிதான் வரும் ஒன் பை ஒய் டிஒய் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டு டி எக்ஸ் இதுக்கு என்ன வரணும் ஓகே லாக் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டு பிளஸ் இமீடியட்டாக என்ன பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஃபார்ம் எல்லாமே லாஸ்ட் ஃபார்ம் வரும் இதுவும் லாக் இதுவும் லாக் அப்படி வரப்ப ஜஸ்ட் வெறும் சிஆர்கே எழுதக்கூடாது அதையும் லாஸ்ட் ஃபார்ம் தான் எழுதணும். தட் மீன்ஸ் log y equal to log of x minus 2 c இந்த log லாகியும் cancel பண்ணிது therefore y equal to c bracket x minus 2 இப்போ c வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து y க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணால் 16 x க்கு 6 minus 2 ஸோ 4 c இந்த இடத்துல 16 இது கேன்சல் பண்ணா அப்போ இது இம்ப்ளை சி ஈக்குவல் டு 4 ஸோ சி ஈக்குவல் டு 4 அப்போ இதில் திரும்ப எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணும் ஸோ தட் ஒய் ஈக்குவல் டு 4 பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் 2 ஸோ வி செக் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ லாஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஃபங்க்ஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு 4 பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் வி டூ த ஒன் ஒர்க் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு நமக்கு வந்து இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ தேவை நிகழ்ச்சி கொஸ்டின் வைஸ் இருக்கு இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் த டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா இதுக்குரிய ஃபார்முலா நியூ டி ஈக்குவல் டு மைனஸ் சி பை எஸ் எக்ஸ் பை டி எஃப் மைனஸ் சி பை பை எஸ் இடத்துல டிஎக்ஸ் பை டி பி
வந்து கலெக்டு. சோ இந்த ஃபார்முலாவை இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ இத நம்ம எப்படி எடுக்கலாம், ud அதோட வேல்யூ p plus 2 p square then 100 minus p minus p square. ud க்கு நம்ம என்ன எழுதுறோம், minus p by s then dx by dt. dx எல்லாம் ஒரு பக்கம், dp எல்லாம் ஒரு பக்கம் நம்ம எழுதணும். 2 p square then 100 minus p இந்த plus s square. ஸோ இந்த ரெண்டு இதே எடுக்கலாம், dx by dp ஸோ மைனஸ் dx by இந்த இது இந்த டேர்ம் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ பி பிளஸ் டூ பி ஸ்கொயர் இந்த ஹண்ட்ரட் மைனஸ் பி மைனஸ் பி ஸ்கொயர். இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கலாம் பண்ணுவோம். எப்போவுமே டிபி டிஎஸ் இதெல்லாம் மேலே தான் இருக்கும். இது இது இதெல்லாமே வந்து மேலே இருக்கணும், டினாமினேட்டர் தான் இருக்கக்கூடாது, கீழே வந்து இருக்கக்கூடாது, நியூமரேட்டர் தான் இருக்கும். இது என்ன பண்ணணும், கீழே வரும் இல்லையா, இன்டெக்ரல் 2 p square by 100 minus p minus p square minus p minus p square then dp by p. That's the dp by p. So that is equal to this. This is the differentiation in this. Now you will have to put it in the இதுல p வந்து காமன் எடுக்கலாம் இல்லையா, இதுல p காமன் எடுத்தோம்னா இந்த p p என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுது. இனிங்க இந்த மாதிரி பண்ணிருக்கணும், பரவாயில்ல. இந்த இடத்துல நம்ம எழுதணும், ஸோ மைனஸ் இன்டெக்ரல் 1 பை s dx equal to டேக் p காமன். இந்த பிகினிங்லே எடுத்துக்கணும், நம்ம மறந்துட்டோம். இந்த இடத்துல p காமன் எடுத்துன்னு வரும், 1 பிளஸ் 2 p தென் 100 மைனஸ் p மைனஸ் p ஸ்கொயர். இது இது என்ன இருக்கும், கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் 1 பை எஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 2 பி பிளஸ் 1 100 மைனஸ் 2 மைனஸ் 2 ஸ்கொயர் இந்த இடத்துல டிபி. இப்போ பாருங்க, இதை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கும். இப்போ 100 மைனஸ் 3 மைனஸ் 2 ஸ்கொயர் இது இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன, 100 எல்லாம் ஆயிரும் 0, இது என்ன ஆயிரும் 1 ஆயிரும், இது என்ன ஆயிரும் 2 ஃபீன்னு வரும் இல்லையா, 2 எக்ஸ் என்ன வரும், சாரி எக்ஸ் ஸ்கொயர்னா 2 எக்ஸ் வரும் இல்லையா. இப்போ 2 பி இதில் மைனஸை காமன் ஆயிடுச்சுன்னா 1 பிளஸ் 2 பி அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், அப்போ ஒன்று பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த இடத்துல இந்த மைனஸை இந்த பக்கம் வச்சிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் வருதுல்ல, அதுக்கு வந்து வித்தியாசம். ஸோ அதை சரியாக வச்சு இந்த 1 பை எக்ஸை இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இதை அப்படியே இருக்கு கோபி அண்டர்ஸ்டர், இந்த மைனஸ் நமக்கு தேவையில்லை, இங்கே போட்டோம்னா இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லாக் அண்டர்ஸ்டி ஈஸியாக இருக்கும். ஸோ டினாமினேட்டருடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர் நியூமரேட்டரில் இருந்தால் வித் மைனஸ் மைனஸோடு சேர்த்து எழுதணும். அப்போ அப்படி இருந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர் இப்படி நம்மளால் எழுத முடியும். இல்லை இந்த இடத்துல மைனஸ் போடக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் மேபி டீச்சர் இன்னும் மைனஸ் வருமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இந்த மைனஸுக்கும் சேர்ந்து தான் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மைனஸை விட்டணும். ஸோ தென் யூ ஆல்ரெடி பிளஸ் லாக் சி, எப்பவுமே எல்லாமே லாக் ஆஃப் ஃபார்ம்ல வர்றப்போ நம்ம என்ன எழுதுவோம், லாக் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதுக்கு நம்ம என்ன எழுதுவோம், லாக் எக்ஸ். ஸோ இது இம்ப்ளை லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சி பிராக்கெட் மைனஸ் சி மைனஸ்
எடுக்கிற இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்னா எக்ஸ். சோ 70 ஈக்குவல் டு சி பிராக்கெட் 100 மைனஸ் 3 நம்ம 5 மைனஸ் 5 ஸ்கொயர். நான் சம்டைம்ஸ் ஏன் ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா ரொம்ப டைம் ஆகுது, லீடிய டைம் 11-12 மினிட்ஸ் வரப்போ சிரமம், அதுதான் நான் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். இங்கே சி பிராக்கெட் 100 மைனஸ் 30 ஸோ 70 இங்கே என்ன 70 வீடு கேஷ் பேக். ஸோ இட் இஸ் லைக் சி ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு சி என்ன 1 ஆகுமா? அப்போ 100 மைனஸ் 3 மைனஸ் சி ஸ்கொயர். இதோட சம் முடியாது. கொஸ்டின் என்ன கேட்டுருக்கு? ரெவன்யூ வந்து கேட்டுருக்கு. ரெவன்யூ அப்படின்னா என்ன? வருவாய். ஸோ வருவாய் அப்படின்னா ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இல்லையா? ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், எவ்வளோ யூனிட்ஸ் விற்பனை ஆகுதோ இன்ட்டு ப்ரைஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ். ஸோ பி எக்ஸ் என்ன இடத்துல 100 மைனஸ் 3 மைனஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல வருவாய்க்கு என்ன? ரெவன்யூ. இன்னும் கூட நான் கொஸ்டின் பிகினிங்கே இன்னும் கூட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறது என்ன பண்ணியிருக்கேன்னா, புக்கில் அப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நான் கவனிக்கல இந்த இடத்துல இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிகினிங்கே இதை வந்து திருப்பி எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் 100 ஆகும். இதெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும், இது வந்து மைனஸ் ஆகும். அப்போ இங்கே எடுக்கிற வெளியில் எடுக்கிற அந்த மைனஸும் கொஸ்டின் இந்த ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது இல்லையா, அது வரும் கேன்சல் ஆகிடும். பட் இதுவே லாஸ்ட் வந்து இந்த சியோட வேல்யூ ப்ளஸ் 1க்கு பதிலாக மைனஸ் 1 வரும். எப்படி போடுறாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ எனிவே யூ கேன் டூ இட். ஸோ தேங்க்யூ.